வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் இரவு 8 மணியின் பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், பிரசாந்த் ராஜ், கௌதமி நந்தபாலா. சக்தி டிவி குளோபல் ஊடாக உங்களோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். முறைகள் ஏலத்தை கண்காணிப்பதற்கு ஜனாதிபதி யானைக்குழு தீர்மானம். முகுந்தன் கனகேவை ICTA நிறுவனத்தின் பணிப்பாளராக மாத்திரம் நியமிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கியிருந்தமை உறுதி. வாக்குறுதிகளை நம்பி ஏமாறப் போவதில்லை, போராட்டம் தொடரும் என கேப்பாப்புலவு மக்கள் தெரிவிப்பு. காணிக்குள் காலடி எடுத்து வைக்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். களுத்துறையில் 7 பேரை சுட்டுக் கொலை செய்த சந்தேக நபர்கள் தப்பி சென்ற வேன் கண்டுபிடிப்பு. இரண்டாயிரத்து 2017 ஆண்டுக்கான நிலையான நிதி தொடர்பான செயலமர்வின் அங்குரார்ப்பண அமர்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட புத்திஜீவிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எமது சனத்தொகையின் 30% வறுமை கோட்டின் கீழ் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்குகின்றமையை கருத்தில் கொண்டே 2017 ஆண்டை வறுமையிலிருந்து மீட்கும் ஆண்டாக பிரகடனப்படுத்தியுள்ளோம். நலன்புரி அரசாங்கம் என்ற ரீதியில் முன்னெடுத்துச் செல்லும் பொருளாதார கொள்கையின் போது பொதுமக்களின் நலன்புரி செயற்பாடுகளில் இருந்து விலக முடியாது. நிலையான அபிவிருத்தி என்ற இலக்கை எட்டுவதற்கு நிதி கொள்கை மற்றும் நிதி முகாமைத்துவத்துடன் இணைந்த விரிவான தேசிய திட்டம், அதனை போன்று சர்வதேச நிபுணர்களின் வழிகாட்டல்கள் இந்த செயலமர்வின் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன். கடந்த வருடம் இலங்கை மத்திய வங்கி நிலையான வங்கி கட்டமைப்புடன் இணைந்தது. அதன் புதிய உறுப்பினர் என்ற ரீதியில் ஏனைய நாடுகளின் அனுபவத்தை பெற்று நமது செயற்பாடுகளையும் நிரந்தர நிதி கட்டமைப்பையும் உருவாக்குவதற்கு சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்கும். பொருளாதார அபிவிருத்தியின் இதயமான வரி நிலைய தன்மையை எமது ஜனாதிபதி ஏற்படுத்தியுள்ளார். சூழலுக்கு ஏதுவான மற்றும் சமூக பொறுப்பு கூறலுக்காக அர்ப்பணிப்பு செய்வதே இலங்கை மத்திய வங்கியின் இலக்காக உள்ளது. ICTA எனப்படும் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்திற்கு முகுந்தன் கனகேயை நியமிப்பது தொடர்பிலான ஜனாதிபதியின் பரிந்துரைகளுடன் 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 26 தேதி அனுப்பப்பட்ட கடிதம் இன்று மாலை எமக்கு கிடைத்தது. முகுந்தன் கனகேயை பணிப்பாளராக மாத்திரம் நியமிப்பதற்கு ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி செயலகம் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளது. முகுந்தன் கனகேயை ICTA நிறுவனத்தின் பணிப்பாளராக மாத்திரம் நியமிப்பதற்கு ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணிப்பாளராக மாத்திரம் நியமிப்பதற்கான அனுமதி அளித்த ஜனாதிபதி வழங்கியிருந்த நிலையில் முகுந்தன் கனகே ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவே செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். முறைகள் ஏலத்தை நாளை கண்காணிப்பதற்கு முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. முறைகள் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் முறைமை தொடர்பில் தெளிவை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலேயே ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. பிரச்சினைக்குரிய கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கியின் அரச கடன் திணைக்களத்தின் உதவி அத்தியட்சகராக செயற்பட்ட MZM அசீம் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று பிற்பகல் சாட்சியம் அளித்தார். இலங்கை மத்திய வங்கியின் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளராக அவர் தற்போது சேவையாற்றி வருகின்றார். 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27 தேதி இடம்பெற்ற முறைகள் ஏலத்திற்கு முதல் நாள் மத்திய வங்கியின் உள்ளக கடன் முகாமைத்துவ குழு கூடி கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக அசீம் கூறியுள்ளார். 30 காப்பீட்டு முதிர்வை கொண்ட முறைகளை விநியோகிக்குமாறு 2015 ஆண்டு பிப்ரவரி 24 தேதி காலை நிதி சபையினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வேண்டுகோளுக்கு அமையவே பிப்ரவரி மாதம் இவ்வாறு முறைகள் விநியோகிக்கப்பட்டதாக மத்திய வங்கியின் அரச கடன் திணைக்களத்தின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் சுட்டிக்காட்டினார். மேலதிக சாட்சி விசாரணை எதிர்வரும் வியாழக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டதுடன் நாளைய தினம் மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் கண்காணிக்கப்படவுள்ளது. இதில் பெர்பச்சுவல் நிறுவனம் மற்றும் பிரதி ஆளுநர் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகளும் கலந்து கொள்ளவுள்ளனர். இதேவேளை பிரச்சினைக்குரிய வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பான நிதியமைச்சின் ஊடக அறிக்கை நிதியமைச்சரின் ஊடக செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ளதாக இன்று முற்பகல் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி SH சமரதுங்க குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சட்ட ரீதியான எந்தவித பிரச்சினையும் இல்லையா என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் யசந்த கோதாகுட வினவிய போது நிதியமைச்சின் செயலாளர் இதனை கூறியுள்ளார்.
பிளவு மற்றும் புதுக்குடியிருப்பு மக்களின் காணி பிரச்சினைக்கு எதிர்வரும் 4 திகதிக்கு முன்னதாக தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கூறுகின்றார். நேற்றிரவு கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி எங்களுடைய பிரச்சினையில் ராணுவ தளபதிகளுடனும் விமானப்படை தளபதிகளுடனும் பேசி கெப்பா புலவு காணியில் முடிவிக்கப்படவும் புதுக்குடியிருப்பு காணியில் முடிவிக்கப்படவும் தாமதமில்லாமல் 2.5 நாட்களுக்குள் இந்த காணிகள் முடிவிக்கப்படவும் என்ற கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார். அதே சமயம் பதில் பாதுகாப்பு செயலாளர்களிடம் பேசி அவருக்கும் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார். இந்த காணிகள் உடனடியாக விடப்படுவார். நான் 4 யாழ்ப்பாணத்துக்கு போறேன். நான் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது இந்த கிரமம் முடிந்த விடயமா இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரிகளுக்கு எங்களுக்கு முன்னால சொன்னவர். சமகால அரசியல் விவகாரம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேள்வி எழுப்புவதற்கு முற்பட்ட போதிலும் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அதுல வந்து காலபாசம் ஜனாதிபதி சம்பந்தன் சுமந்திரன் போன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் ஊடகங்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையும் இருக்கு. மக்கள் மட்டத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் வந்து ஊடக ரீதியாகத்தான் அந்த தலைவர்களிடம் செலுத்தப்படுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம நழுவி போக வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த தலைவர்கள் என்று சொல்றவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு ஆரம்பம். இவர்களுடைய மோசடி அரசியல் மோசடியின் அம்பலப்படுத்தி அவர்களை பொறுப்பு கூற வைக்கிறதுல இது ஒரு ஆரம்பம். ஒன்றில் தாங்களாகவே வந்து தாங்கள் செய்த மாபெரும் துரோகத்தை வந்து மக்கள் முன்னிலே முன்னுக்கு வந்து மன்னிப்பு கோரி ஒதுங்கி போகிற நிலைமை வர வேண்டும். இல்லாட்டி அவர்கள் ஒதுங்க வைக்கிற நிலைமை மக்களை உருவாக்கி வேண்டும். இந்த இனப்படுகொலைக்கு இந்த மக்களுக்கு செய்த அநியாயத்துக்கு வந்து பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, சிங்கட அரசாங்கங்கள் மட்டுமில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையும் வந்து அதை செய்ய வேண்டும் என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பிலிருந்து விலகிச் செல்வதாக வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் குற்றம் சுமத்துகின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். மக்கச்சார்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருட கால அவகாசத்தை இந்த ஐக்கிய நாடுகள் சபை கொடுக்க எண்ணி இருப்பது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தையும் வேதனையையும் தந்திருந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் நிச்சயமாக உண்மையில் இது செய்திருக்க வேண்டியவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் தான் எங்களுக்கான இந்த நீதியை பெற்றுத்தருவதற்காக இங்கு அடிபட்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த பொறுப்பை எடுக்காதன் காரணமாக பாதிக்கப்பட்ட தரப்பு இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த 2 வருட கால நீடிப்பை வழங்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. சர்வதேசத்தை ஏமாற்றிக் கொண்டிருப்பது போன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைமைத்துவங்களையும் ஏமாற்றிக் கொண்டு இந்த அரசாங்கம் இருக்கலாமே ஒழிய போரினால் பாதிக்கப்பட்ட இந்த ஈழத் தமிழர்களை இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களை ஏமாற்றிவிட முடியாது என்ற செய்தியை இன்றைய தினம் நாங்கள் கூறியிருக்கிறோம். வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரிய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 8 வருடங்களாக தற்காலிக கூடாரங்களில் வசித்து வரும் தமக்கு தமது பூர்வீக காணிகளை மீட்டுத் தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யுத்தம் காரணமாக நாட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் தாயகம் திரும்பியவர்களும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனது கிராமத்தில் நாங்கள் 73 காடு வெட்டி இந்தியா போய் இடம்பெயர்ந்து மடுவில் முகாம்களில் இருந்து 2009 மீள்குடியேற்றம் அமைக்கப்பட்டது. எங்களோட கிராமத்தில் 6 மாசத்துல உங்களுக்கு வீட்டு திட்டம் நிரந்தர வீடு உங்களுக்கு கட்டித்தருவோம் என்று தான் எங்களுக்கு அரசாங்கத்தால் சொன்னது. இன்று வரைக்கும் இப்ப நாங்க மீள்குடியேற்றத்துல 8-9 வருஷமாக அந்த தகர கொட்டில்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நிரந்தர வீடுமே கிடைக்கல. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அமைச்சர் மனோ கணேசனும் சந்தித்தார். உங்கள்ட்ட நாங்க கேக்கிறோம், நீங்களே எங்களுக்கு செய்தோம்.
இலங்கை சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட அந்த கட்சி அங்கே உங்களை பிரதிநிதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்தோடும் ஜனாதிபதியோடும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தந்திருக்கிறார்கள். ஒன்றும் செய்யாமல் சும்மா இல்லை, அப்படி அல்ல, செஞ்சு கொண்டு தந்திருக்கிறாங்க. அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயமாக தீர்வை காணும். நீங்கள் வந்ததுக்கு நன்றி. வந்தனால தான் இந்த பிரச்சனை என்ன இருக்குது எங்களுக்கு தெரிய வருது. இப்போ எங்களுக்கு தெற்கில் இருக்க மக்களுக்கு கேப்பாபுல மட்டும் தான் பிரச்சனை மாதிரி தெரியுது, வேற பிரச்சனை தெரியல எங்களுக்கு. இப்போ தெரியுது, நல்ல விஷயம் அது, நன்றி. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்லஸ் தேவானந்தாவும் கலந்துரையாடினார். அதனால என்னால முந்தியாண்டா வேற முந்தின ஆட்சியில இருக்கேங்க, நான் எதையும் சொல்லலாம், எதையும் செய்யலாம், உங்களே எழுத்து கொண்டு உள்ளுக்கு போ, நாங்க அதுக்குள்ள போகலாம். ஆட்சியில இல்லாதபடியா நான் அதுல என்ன சொல்றேன்டா அந்த காலத்துல யுத்தம் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருந்தது, இன்றைக்கு யுத்தம் இல்ல, விளங்குதான? யுத்த நேரத்துல செய்யக்கூடிய பிரச்சனைகள் வேற, யுத்தம் இல்லாத நேரத்தில் உள்ள பிரச்சனைகள் வேற. அடையண்டா யுத்தம் இல்லாத நேரத்துல இதை இலகுவா தீர்க்கலாம்ன்றதுதான் என்னுடைய இது. எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, யுத்தம் இல்லாத காலப்பகுதியோட முதல் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதிகள் இருந்த காலத்துல நீங்க எல்லாம் அதிகாரத்தில் இருந்த பண்டைய யுத்தம் மட்டும் நடக்க வைக்கல, அதுல கன பிரச்சனைகள் இருந்த யுத்தம் மட்டும் நடக்க வைக்கல. நான் என்னால இயன்ற முயற்சியை நான் செய்வேன், ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன். இந்த இதை வந்து நான் ஜனாதிபதியோட கதைக்கிறேன். உங்களுக்கு ஒரு தார்மீக ஆதரவு எனக்கு தர முடியும். இந்த நிலையில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பதில் செயலாளர் சமாந்தி விக்ரமசிங்கே கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்களிடம் கடிதம் ஒன்றை வழங்கியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வவுனியா பிரதேச செயலாளர் மற்றும் வவுனியா ராணுவ தளபதி ஆகியோருக்கு வழங்குமாறு தெரிவித்து இந்த கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் காணி விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் கேப்பாபுலவு மற்றும் பொதுக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் தொடர்கின்றது. முல்லைத்தீவு கேப்பாபுலவு பிலக்குடியிருப்பு மக்களின் நிலமீட்பு போராட்டம் 29வது நாளாக இரவு பகலாக தொடர்கின்றது. தமது காணியில் கால் தடம் பதிக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் இந்த மக்கள் காத்திருக்கின்றனர். 29 நாளுக்கு பிறகு ஊடக சந்திப்பின் போது சம்பந்தரையாவால் இந்த காணிகளை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சம்பந்தரையாவால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் நிறைய உண்டு. அதேபோன்று இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த போராட்ட இடத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்பதையும் கூறிக்கொண்டு எங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைத்து நாங்கள் காணிக்குள் காலடி எடுத்து வைக்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். கேப்பாபுலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்களும் மன்னார் பெரியமடு பாடசாலை மாணவர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் பல்கலைக்கழக சட்டப்பீட மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கட்சிகள் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல சுயலாபங்களை கருத்து பல கருத்துக்களை வெளியிட்ட பொழுதும் ஆக்கப்பூர்வமான எந்த விதமான கருத்துக்களும் அரசியல் கட்சிகளின் சார்பிலும் சரி அரசாங்கத்தின் சார்பிலும் சரி எமது நோக்கில் எட்டப்படவில்லை. சட்ட மாணவர்கள் என வெறுமனை தமிழ் மாணவர்கள் மட்டுமில்லாமல் முஸ்லீம் மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் அவர்களது காணி முழுமையாக கையளிக்கப்படும் வரை எமது ஆதரவை வழங்குவோம் என்று சட்டமாணவர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேவேளை மன்னார் மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட பெரியமடு பாடசாலை மாணவர்கள் கேப்பாபுலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை நிறைவு பெற்றதன் பின்னர் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை புதுக்குடியிருப்பு மக்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கேப்பாபுலவு மக்களுக்கு ஆதரவு கோரியும் தமது காணிகளில் உள்ள இராணுவ முகாமை அகற்ற கோரியும் புதுக்குடியிருப்பு மக்கள் சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டு 5 நாட்கள் கடந்தும் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற காணி அபகரிப்பு தொடர்பான வழக்கு விசாரணையில் ஆஜராகி வீடு திரும்பிய நிலையில் விமல்ராஜ் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற போதிலும் இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை.
இந்த சம்பவம் தொடர்பில் 5 போலீஸ் குழுக்கள் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவிக்கின்றது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது கை மற்றும் கால் பகுதிகளில் துப்பாக்கி ரவைகள் பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை அரசு அதிகாரிகள் மீதான தாக்குதல்களை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்துகின்றனர். விமல்ராஜ் அவர்கள் தாக்கப்பட்டதை இதுவரை எவருமே கண்டிக்கவும் இல்லை. அது சம்பந்தமாக அரசு கூட வாய்மாமுனியா இருக்கின்றது. காரணம், அரசாங்கமும் சேர்ந்துதான் இதை செய்கின்றதோ என்பதற்கு ஒரு ஏதுவாக தமிழ் தலைமைகளும் வாய் மூடி மௌனியாக இருப்பது வெக்கற்கேடான ஒரு விடை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான இது. தமிழ் இளைஞர்கள் உத்வேகத்துடன் எழுந்து ஒரு புது தலைமையை ஏற்படுத்தி தமிழ் சமூகத்திற்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அடாவடித்தனத்தையும் அதிகாரிகளுடைய தாக்கையும் நிறுத்துவதற்கு இதைவிட வேறு வழி இல்லை. இப்போதுதான் நமது சமூகங்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இப்படியான ஒரு மிலேச்சத்தனமான செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டும். எனவே அரசாங்கம், இந்த நல்லிணக்க ஆட்சியில் உள்ள அரசாங்கம் இவர்களை கண்டுபிடித்து இவர்களுக்குரிய தண்டனைகளை வழங்கி இப்படியான செயல்கள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் காக்க வேண்டும் என்பதுதான் எங்களது அபாயம். பாராளுமன்ற உறுப்பினராக ஜே ஸ்ரீரங்கா செயற்பட்ட போது மலையகத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அவர் முன்னெடுத்ததாக மத்திய மாகாண அமைச்சர் மரதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவிக்கின்றார். அக்கரப்பத்தனை ஓட்டுவள்ளி தமிழ் வித்தியாலயத்தின் புதிய கட்டடத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். முன்ன ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு. இந்த நாட்டில் ரெண்டே ரெண்டு தலைவருக்கு பயந்திருந்தாங்க. ஒன்னு வடக்கு கிழக்குல தலைவர் பிரபாகரனுக்கு பயந்திருந்தாங்க, மலையகத்துல தொண்டமானையாவுக்கு பயந்திருந்தாங்க. ஏன்னா வடக்கு கிழக்குல பார்த்தாங்க அரசாங்கம் எப்படியாவது தலைவர் பிரபாகரன் அழிக்கணும்னு காட்டி கொடுத்தாங்க, அழிச்சாங்க. மலையகத்துல எப்படியாவது பார்த்தாங்க தொண்டமான அரசியல் ரீதியா அவரை எல்லாம் ஆக்கணும்னு சூழ்ச்சி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அதுல உள்ளதை நாங்க 2 வருஷ காலங்கள்ல அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம். தொண்டமானையா அமைச்சரா இருக்க நேரம் பல அபிவிருத்திகள் இருந்துச்சு. அவரு கால்நடை கிராமிய அபிவிருத்தியா இருந்தாரு, ரோடும் போட்டாரு, வைத்தியசாலையும் கட்டி கொடுத்தாரு, பாடசாலையும் கட்டி கொடுத்தாரு, எல்லா இதுகளும் இருந்துச்சு. முத்து சிவலிங்கையா அவர்கள் மின்சாரம் எல்லா தோட்டங்களுக்கும் வந்துச்சு. ராஜதுர பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து தோட்டங்களுக்கு நிறைய காபட் ரோடுகளை கொண்டு வந்தாரு. ரங்கா பாராளுமன்ற உறுப்பினரா இருக்க நிறைய தோட்டங்களுக்கு காபட் ரோட்டு கலாச்சார நிலையம் நிறைய வந்துச்சு. அப்ப நாங்க அந்த அரசாங்கத்தை பயன்படுத்தணும், பயன்படுத்தி வாங்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் எங்களை பயன்படுத்துது. நாங்க பிரிஞ்சு இருக்கிறனால அரசாங்கம் எங்களை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி எப்படி இவங்களுக்கு போறது இல்லாம ஆக்கிடலாம், இதே நிலைமையில எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு. அந்த காலத்துல வந்து நாங்க காணி குடுக்கறதும் தெரியாது, கட்டிடம் வாரதும் தெரியாது, அதை பெறுறதும் தெரியாது. இன்னைக்கு நம்மளே போய் ஒரு சிக்கல் உருவாக்கிட்டோம். ஒன்னு இருக்கிறவர்கள் பவர்ல இருக்கிறாங்க, அதை சரியா செய்யணும். அப்படி இல்லாட்டி செஞ்ச வழியில அதை செய்துகிட்டு போகணும். ஆனா அந்த போஸ்ட்ல இருக்கிற நேரம் அதை அலங்கரிக்கிறது மட்டும் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தணும். பாடசாலை கட்டிடம் பட்ஜெட் இதெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கு தாக்கு முடியுமா? ஆகையினால் இந்த பாடசாலை காணிகளிலே ஒரு சிலர் விளையாட்டு இதை நான் தான் கொடுத்தேன், நீ தான் கொடுப்பேன், பங்கன் வச்சு கொடுப்பேன், சினிசிட்டாவில் வச்சு கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன்லாம் அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு அதை எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஆனா மக்களை நாங்க தூண்டிக்க விட்டு வேடிக்கை பார்க்க விரும்பல. அரசு பெருந்தோட்ட இயக்கத்திற்கு சொந்தமான காணிகளை தனியாருக்கு வழங்கும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து உன்னஸ்கிரி நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டி உன்னஸ்கிரிய ஹேர் பார்க் தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த தோட்டம் எங்களுக்கு தெரியாம ஒவ்வொருத்தருக்கும் விக்க பாக்குறாங்க. அதனால எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கர் காணியும் 10 பேச்சஸும் எங்களுக்கு கட்டாயம் வேணும். 500 குடும்பம் இருக்கும், 1800 பேர் இருக்கும், எங்களுக்கு என்னமா தீர்வு நடக்கணும். அதனால ஏமாற்றங்கள் இல்லாம இந்த தோட்டத்துல வந்து எங்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் சர்வீஸ் எல்லாம் கொடுத்து எங்க தோட்டத்தை எங்களுக்கே கொடுக்கறபடியாக நீங்க செய்யணும். அதான் எங்களுக்கு எதிர்பார்ப்பு. எங்களை ஏமாத்தி எந்த படி தோட்டத்திலும் யாரையும் முள்ளு கூட முடியாது. அதுக்கு நாங்க முழு எதிர்ப்போம், நாங்க போராடுவோம், இது முடிவரைக்கும். சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் இன்று முறுகல் நிலை ஏற்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறையிலும் வேலையற்ற பட்டதாரிகள் 2வது நாளாகவும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முன்னெடுக்கப்படுகின்றது. வேலையற்ற பட்டதாரிகள் அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையளிக்கும் நோக்கில் ஆர்ப்பாட்ட பேரணியாக மாவட்ட செயலகத்திற்கு சென்றனர். மறக்காதே, மறக்காதே.
வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்குள் செல்வதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த போலீசாருடன் முறுகல் நிலை ஏற்பட்டது. மாவட்ட செயலகத்திலிருந்து கலைந்து சென்ற வேலையற்ற பட்டதாரிகள் தமது சத்தியாகிரக போராட்டத்தை மீண்டும் தொடர்ந்தனர். மே ஆண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் கடந்துள்ளன. 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளனர். 2016 நாம் போராட்டம் நடத்திய போது 6 மாதங்களில் வேலை வாய்ப்பு தருவதாக தென்பகுதி சிங்கள ஊடகங்களுக்கு பிரதமர் கூறினார். இன்று நாம் வருவோம் என்று தெரிந்து கொண்டு தப்பியோடியுள்ளனர். அடங்கிய மகஜரை நாங்கள் அரசாங்க அதிபரிடம் கையளிக்க சென்றிருந்தோம். எங்களை பட்டதாரிகளாக அல்ல, ஒரு மனிதராக கூட மதிக்கவில்லை. அடித்து வெளியில் தள்ளி இருக்கின்றார்கள். எங்களது பிரச்சனைகளை மேலிடத்துக்கு தெரியப்படுத்தாத அரசாங்க அதிகாரிகள் எங்களது மனித உரிமைகளை மீறுகின்றார்கள், எங்களது தொழில் உரிமைகளை மீறுகின்றார்கள். இதேவேளை அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் 2வது நாளாகவும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைதீவு சுகாதார அலுவலகத்திற்கு அருகில் இந்த போராட்டமும் நடக்கப்படுகின்றது. எத்தனை ஆண்டுகள் பட்டம் படித்துவிட்டு பிள்ளைகளையும் சுமந்து கொண்டு வெட்ட வழியிலே வெயிலில் காய்ந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் எங்கள் தலையெழுத்தா? எங்களுக்கு பிற்கால சந்ததிகள் எங்களை பார்த்து கற்றுக் கொள்வார்களா, இல்லை பயந்து கொள்வார்களா? நாங்கள் பிள்ளைகளை படிப்பிப்பதா அல்லது படிப்பிப்பாமல் இருப்பதா? வடமாகாண வெளியேற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் இரவு பகலாக 2வது நாளாகவும் நடக்கப்படுகின்றது. பெத்தவையும் தங்களோட பிள்ளைய 4 வருஷம் 5 வருஷம் யூனிவர்சிட்டி அனுப்பி படிப்பிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க. தங்களோட பிள்ளை படிச்சு முன்னுக்கு வந்து நான் பட்ட கஷ்டத்தை தீர்க்கும் அப்படி நினைச்சுக்கொண்டுதான் எல்லாருமே பிள்ளைய யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க. அனுப்பி முடிச்சுட்டு வழியில வந்ததுக்கு பிறகு வேலை இல்லாம நாங்க வழியில தெரு வழியா இப்படி இருந்து கஷ்டப்பட்டு எங்கட வேலைக்காக எங்கட உரிமைக்காக நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கல. இதேவேளை கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து கலந்துரையாடினார். உடனடியாக எவ்வாறு தீர்க்கலாம் என்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தருவதாக தெரிவித்திருந்த அதே வேளையிலே எனக்கு உடனடியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த வார இறுதிக்குள் அதனுடைய அதை தெளிவாக ஆராய்ந்து நல்ல உத்தரவை தருவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்திலே 2016 இருக்கின்ற வெற்றிடங்களுக்கான அப்ரூவலை உடனடியாக தரும்படி நான் கேட்டிருந்தேன். அதற்கு முழு ஆதரவு தருவதாக அதை கோஆர்டினேட் பண்ணுவதற்கு அங்கு ஒரு உத்தியோகத்தரை எனக்கு சாட்டியிருக்கின்றார்கள். காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி மற்றும் வவுனியாவில் தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் 9வது நாளாக இன்றும் தொடர்கிறது. 2011 பேப்பர்ல இந்த பிள்ளை இந்த படம் வந்திருக்கு. இந்த பிள்ளை எங்க இருக்குது கொள்ளுதான் 2 வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்படியே அலைஞ்சு அலைஞ்சு எல்லாடாம் போய் போராட்டம் போராட்டம்னு சொல்லி எல்லாடாம் அலைஞ்சு பதவிகளெல்லாம் கொடுத்தோம். ஒரு தரம் எங்களே நண்டு கேட்பாரும் இல்லை, வேற வேறும் இல்லை. இது கிடைக்குன்னு நாங்கள் இந்த போராட்டம் விட மாட்டோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு காலம் புறக்கம் பண்ணி சொல்லுனோம். எல்லாமே அக்கறையாக இதுவரையும் எங்களுக்கு முயற்சி எடுக்கவில்லை. சண்டையில வந்து இஞ்சி அகப்பட இல்லையே, அவர் யுத்தம் முடிஞ்ச பிறகு கைது செய்யப்பட்டவர். அவரை வந்து இதேவேளை காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று 5வது நாளை எட்டியுள்ளது. இதன்போது நீதி வழங்குமாறு கோரி தபால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமது கம்பீர குரலால் உலக தமிழர்களின் இதயங்களை கவர்ந்த பாடகர் எஸ் சாந்தனின் உடல் இன்று அக்கினியில் சங்கமமானது. Oh.
உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமான ஈழத்தமிழ் பாடகர் சாந்தனின் பூதவுடல் கிளிநொச்சியில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் இறுதிக் கிரிகைகளுக்காக கரைச்சி பிரதேச சபை வளாகத்திற்கு பூதவுடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இறுதிக் கிரிகைகளில் குடும்ப உறுப்பினர்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட அதிகளவிலானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தனக்கே உரைத்தான கம்பீர குரலால் உலகின் புகழை உலகறிய செய்த பாடகர் சாந்தனின் பூதவுடல் மக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு மத்தியில் இரணைமடு இந்து மயானத்தில் இன்று மாலை அக்னியில் சங்கமமானது. களுத்துறையில் சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தலைமறைவாகிய சந்தேகநபர்கள் பயணித்த வேன் இன்று மொரக்ககஹேன பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பாதாள உலகத் தலைவர் சமயங் எனப்படும் அருண உதயசாந்த பாத்திரன உள்ளிட்ட ஐவரும் சிறைச்சாலை அதிகாரிகள் இருவரும் உயிரிழந்தனர். சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற வேன் மொரகாகென முச்சாந்திக்கு அருகில் இன்று காலை கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் மூப்ப நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டு சந்தேக நபர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது போலீஸ் மூப்ப நாய்கள் பழைய ரப்பர் தொழிற்சாலையை நோக்கி சென்றன. இந்த வேன் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் மருதானை பகுதியில் கடத்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பைச் சேர்ந்த இருவருக்கு இந்த வேன் சொந்தமானது என்பதுடன் வேனின் சாரதிக்கு உணவுடன் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து வேன் கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வேனில் காணப்பட்ட 17 பேரின் கைவிரல் அடையாளங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற வேன் குறித்து சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளே இவை. இதேவேளை உயிரிழந்த சந்தேக நபர்களின் சடலங்கள் அனைத்தும் இன்று பிற்பகல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். துப்பாக்கி பிரயோகத்தில் கொல்லப்பட்டவர்களுள் சமயங் எனப்படும் அருண உதயசாந்த பாத்திரன, சலன திலாக், அமில பிரியாந்த சம்பத், கலும் பிரியாங்கர மற்றும் சுராங்க பிரியாந்த் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். இதுவரை களுத்துறை சிறைச்சாலையில் கடமை புரியும் உத்தியோகத்தரான காரைத்தீவு மணிமண்டப வீதியைச் சேர்ந்த 24 வயதான சிவானந்தம் தர்மீகனும் நேற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்திருந்தார். நான் தர்மி என்ற ஃப்ரெண்ட், தர்மி தர்மி என்று சொல்லுவாங்க. சின்ன வயதில் இருந்து எங்களோட நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தவர். அவர் இழப்பு வந்து எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு ஒன்றா இருக்கு. அவர் இழப்பு வந்து இலங்கைக்கும் இந்த காரைதீவு மண்ணுக்கும் ஒரு பெரிய இழப்பா தான் அமையுது. அவருடைய இழப்பு எங்களுடைய குடும்பத்துக்கு மிகவும் பேரிழப்பா இருக்கின்றது. இளம் வயதிலே இப்படியான ஒரு இழப்பை சந்திப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்திற்கு சொந்தமான காணியை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமையே இந்த காணியை இன்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகம் உள்ளிட்ட குழுவினர் சென்று பார்வையிட்டனர். நாளை காணி அளவீடு செய்யப்படவுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இராணுவத்தினரால் விடுதலை செய்யப்பட வேண்டிய காணிகளில் ஒரு தொகுதி கிளிநொச்சி நகர் கிராம சேவகர் பிரிவில் இருக்கின்ற பரவி பாஞ்சான் கிராமத்துக்குரிய மக்களுடைய வாழ்விடங்கள் தற்பொழுது இராணுவத்தினரால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு முன்னால் இருக்கின்ற இராணுவத்தினர் குடிகொண்டிருக்கின்ற ஒரு காணி தொகுதியிலே ஒரு தொகுதியை இந்த பாடசாலை அபிவிருத்திக்காக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர்கள் விடுதலை செய்ய இருக்கின்ற காணிகள் விவரங்களை கையளித்ததோடு மற்றும் அந்த காணி தொடர்பான விடயங்களை மாறைவதற்காக நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டு வந்திருக்கின்றோம். நாளை இலங்கையின் விளையாட்டு வீர வீராங்கனைகளை உலகறிய செய்யும் நோக்குடன் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்த ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்றுடன் வெற்றிகரமாக நிறைவுற்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள்.